World's best international preschool, teachers from UK and Finland, AI technology-enabled curriculum, AC classrooms. லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இந்திய அரசு கடினமாக்குவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது. அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அதிகரித்த நிலையில் கனடாவில் உள்ள இந்திய தூதரை வெளியேற ஜஸ்டின் ட்ரூடோ உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக கனடாவில் உள்ள இந்தியர்கள் கவனமாக இருக்கும்படியும் இனவெறி தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இந்தியா எச்சரித்தது. மேலும் இந்தியாவில் செயல்பட்டு வரும் தங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்கும்படி கனடாவுக்கு மத்திய அரசு எச்சரித்தது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து தூதரக அதிகாரிகளை கனடா அரசு திரும்ப பெற்றது. இந்நிலையில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இந்தியா கடினமாக்குவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கனடா மற்றும் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இந்திய அரசு நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக்குகிறது. தூதரக அடிப்படை கொள்கை விதிகளை மீறி இந்தியா இவ்வாறு செய்கிறது. இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கனடா குடிமக்களின் நலன் மற்றும் மகிழ்ச்சியை பாதிக்கும் என்பதால் மிகுந்த கவலையடைந்துள்ளேன். தூதர்களை வெளியேற்றுவதால் கனடாவில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். அவரது பேச்சு இந்தியாவை மறைமுகமாக மிரட்டும் வகையில் அமைந்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.